உனக்குள் நீ வணக்கம் அன்பர்களே, நண்பர்களே. இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு பொய் என்றால் என்ன. நான் எதுக்கு இந்த தலைப்பை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டா, பொய் அப்படிங்கிறது ரொம்ப வேகமா நம்மிடையே பரவிடுச்சு. பொய் சொல்லக்கூடாது பாப்பா அப்படிங்கிற நிலைமை நாம் கற்றது மாறி, பொய் எப்படி சொல்ல வேண்டும் என்று நாம் அறிந்து நடந்து கொள்ளும் அளவிற்கு நாம் மாறிவிட்டோம். இது எப்படி நான் சொல்கிறேன்னா, உதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா குழந்தை இருக்கு. அந்த குழந்தை பள்ளிக்கு போக காலதாமதம் ஆயிடுச்சு. அப்போது அந்த பெற்றோர் அப்பா அம்மா என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, குழந்தைகிட்ட ஆசிரியர் கேட்டா, இந்த மாதிரி அப்பாவுடைய வண்டி பழுதாயிடுச்சு, அதனால தான் காலதாமதம் ஆச்சு, அதனால தான் பள்ளிக்கு வர இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி பொய் எப்படி சொல்லி கொடுக்கணும்னு அப்பா அம்மா குழந்தைக்கு பொய் சொல்ல கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்போ அங்கிருந்து தொடங்குது பொய். அப்போ அந்த குழந்தை பொய் சொன்னால் சரியா தவறா, அதுவும் சரி என்று நினைத்து கொண்டு அப்படியே அந்த அடுத்த தலைமுறை தவறான வழிகாட்டுதலுக்கு கொண்டு போகக்கூடிய நிலைமையில் நாம் இருக்கிறோம் என்று. சரி, அப்படிப்பட்ட பொய்யை பற்றி நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, முதல்ல பொய் என்றால் என்ன, அதுக்கு நம்ம பல்வேறு விளக்கங்களை வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ நிறைய விளக்கங்கள் பார்த்திங்கன்னா பொருத்தமற்றதாக இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஒருத்தர் வந்து எங்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்துடுறார், அதை என்னென்னு சொல்லுவோம், திருட்டு அப்படின்னு சொல்லுவோம், இல்லை களவு அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அவர் ஒருவர் என்னுடைய அனுமதியின்றி என்னிடம் உள்ள பணத்தை எடுத்தால் அது களவு. அவர்கிட்ட போய் நான் கேட்குறேன், என்னங்க என் பணத்தை எடுத்தீங்களான்னா, அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ அது என்ன அர்த்தம் ஆகிறது, அது நம்ம என்ன சொல்லுவோம், அதை பொய் சொல்கிறார் இவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மை என்ன, என்னிடம் எடுத்த பணத்தை அவன் மறைக்கிறான். அப்போ அங்கே மறைத்தல் அப்படின்னு சொல்லலாமா? அப்போ இதே போல் பல விஷயங்கள் இருக்குது. என்னென்னு கேட்டால், ஏமாற்றுதல், போலித்தனம், முன்னுக்கு பின் முரணாக பேசுதல். இப்போ எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்கிறோம், பொய் அப்படிங்கிற ஒரு பொதுவான வார்த்தை கீழே கொண்டு வரோம். என்ன பண்ணுறோம், காலங்காலமாக தலைமுறை தலைமுறையாக பொய் அப்படிங்கிறதுக்கு சரியான விளக்கம் கொடுக்காம பல பிரிவுகள் இருக்கு இல்லையா. நான் சொன்னேனே, மறைத்தல், ஏமாற்றுதல், போலித்தனம், முன்னுக்கு பின் முரணாக பேசுதல், இந்த மாதிரி பல பிரிவுகளை கொண்ட ஒரு பொது சொல்லாக நாம் பொய்யை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். சரி, அப்போ பொய் அப்படின்னா என்னன்னு இன்னி கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மைக்கு எதிரானது, உண்மைக்கு மாறானது, உண்மை அல்லாதது, உண்மைக்கு புறம்பானது. பொய் என்றால் என்ன, உண்மைக்கு எதிரானது, உண்மைக்கு மாறானது, உண்மை அல்லாதது, உண்மைக்கு புறம்பானது, இப்படி தான் சொல்கிறோம். அப்போ பொய்யை பற்றி பேசும்போது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம், உண்மையை சார்ந்து பேச வேண்டியதாக உள்ளது. அப்போ முதல்ல பொய் என்றால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, உண்மை என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரி, அப்போ உண்மை என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், உள்ளது உள்ளபடி உள்ளமை அப்படின்னு என்ன, எது எதுவாக இருக்க வேண்டுமோ அது அதுவாகவே இருப்பது, அதுதான் உண்மை. அதாவது இருப்புத்தன்மை, அதுதான் உண்மை. இப்போ உண்மையை பற்றி நான் சொல்லும் பொழுது அதற்கு தொடர்புடைய சில வார்த்தைகள் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, வாய்மை அப்படின்னு இன்னொரு வார்த்தையும் இருக்குது, அதோட சார்ந்த வார்த்தை மெய்மை அப்படின்னு. என்னது, உண்மை, வாய்மை, மெய்மை, அது என்ன இந்த மூன்று வார்த்தைகள், இந்த மூன்று வார்த்தைகளுக்கும் ஒரே பொருளா, இல்லை இது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதா அப்படின்னு கேட்டால், இந்த மூன்று வார்த்தைகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையன, ஆனால் ஒரே பொருள் இல்லை, சிறு வேறுபாடு உண்டு. நம்ம சொல்கிறோம் இல்லையா, மனம், மொழி, மெய் அப்படின்னு. அந்த மனம், மொழி, மெய்யால் தவறில்லாமல் ஒரு மனிதன் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வாக்குறுதி சான்றோர்கள் சொல்வார்கள் இல்லையா, அந்த மனம், மொழி, மெய். என்னது, மனசா, வாச்சா, கர்மா, இந்த மூன்றின் மூலமாக நான் சரியாக நடந்து கொள்வேன் அப்படின்னு சொல்றக்கூடிய அந்த இது. சரி, இப்ப திருப்பி வருவோம். அப்போ மனம், மொழி, மெய், அதுதான் உண்மை, வாய்மை, மெய்மை. உள்ளத்தில் பொய்யின்றி ஒழுகுதல் உண்மை. உள்ளத்தில் உள்ள அந்த உண்மையை வந்து மாறாம வாய்வழியாக, எப்படி ஒரு சொல்லாகவோ ஒரு பேச்சாகவோ நம் வெளிப்படுத்துவது வாய்மை. அந்த வாய்மொழி இருக்கு இல்லையா, அது மாறாமல் தவறாமல் நடப்பது செயல்படுத்துவது மெய்மை. அப்போ இத சுருக்கமா சொல்லணும்னா, உள்ளத்தில் இருப்பது உண்மை, வாய்வழி அது பேச்சாக வந்தால் அது வாய்மை,
இப்போ உடலால் இந்த மெய்யால் அதை செயல்படுத்துதல் என்பது மெய்மை. இதுதான் உண்மை, வாய்மை, மெய்மை. இப்போ வாய்மைன்னு சொன்ன உடனே நம்மளுக்கு முதல்ல என்ன ஞாபகத்துக்கு வரணும்னு கேட்டால், திருவள்ளுவர் பெருமான் ஞாபகத்துக்கு வரணும். அவர் ஒரு தனி அதிகாரமே எழுதியிருக்கார் அது சம்பந்தமாக. அதில் முதல்ல என்ன சொல்ல வர்றார் என்ன, வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சுழல். நான் திரும்ப சொல்றேன், வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சுழல். உண்மை என்று சொல்லப்படுவது எது என்றால், எவருக்கும் எத்தகைய வகையிலும் தீமை தராத சொற்களை சொல்லுதலே ஆகும். திருவள்ளுவர் எப்படி பார்க்கிறார் பாருங்க. ஒரு உண்மைங்கிறது என்னன்னா, யாருக்கும் எப்படியும் தீங்கு செய்யாத சொற்களை கூறுவதே உண்மை அப்படின்னு சொல்றாரு. வாய்மையை அவர் அப்படி பார்க்கிறார். அப்போ இதெல்லாமே அந்த வாய்மை, மெய்மை, உண்மை எல்லாத்துலேயுமே அந்த உண்மைங்கிற சார்ந்து தான் எல்லாமே வெளியே வருது. அப்போ அந்த உண்மைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், நம் உள் உணர்வால் மட்டுமே உள்வாங்கிக் கொள்ள முடியுமா? எப்படி? உள்ளதை உள்ளபடி உள் உணர்வால் உள்வாங்குவதற்கு வாய்ப்பளிப்பதே உண்மை. உள்ளதை உள்ளபடி உள் உணர்வால் உள்வாங்குவதற்கு வாய்ப்பளிப்பதே உண்மை. நான் இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். ஒரு கதை. ஒரு ஊரில் ஒரு அரசன் இருக்கான், ஒரு போட்டி வைக்கிறான். யார் சிறந்த பொய்யை கூறுகிறார்களோ அவருக்கு நான் 1000 பொற்காசுகளை பரிசாக வழங்குவேன் அப்படின்னு சொல்லி இந்த போட்டியை அறிவிச்சிடுறான். அந்த போட்டி என்ன ஆகுது, மக்கள் எல்லாரிடமும் சென்றடைகிறது. இந்த மாதிரி அரசன் போட்டி வச்சிருக்கான், 1000 பொற்காசுகள் வழங்குவானா சிறந்த பொய்யை சொன்னான்னு. பணம் என்றால் என்ன நடக்கும், பிணமும் வாயத்திற்கும் மங்களே. அந்த மாதிரி எல்லா மக்களும் 1000 பொற்காசுகள்னா சும்மாவா, எல்லாரும் போய் முயற்சி செய்கிறார்கள், ஆனால் யாரும் வெற்றி பெறவில்லை. ஏன்னா எப்படி பேசினாலும் வந்து அரசன் வந்து எல்லாத்தையும் வந்து பிடிச்சிடுறான் அவன் என்ன தப்பு பண்ணுறான்னு. இப்படி போய் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் ஒரு நாள் 2 நாள் கழித்து ஒரு முதியவர், கந்தல் ஆடை அழிந்த அந்த ஏழை முதியவர் வந்து அரசபைக்கு வர்றார். அவர் வந்து தானும் இந்த போட்டியில் கலந்து கொள்ள ஆசையாக உள்ளது, என்னையும் அனுமதிப்பீர்களா என்று கேட்க, காவலர்கள் சரி அனுமதிக்கிறோம், வயசான பெரியவர் வந்திருக்காருன்னு அரசன் கிட்ட கூட்டு போறாங்க. அவன் நேரா போய் அரசனை போய் பார்த்த உடனே அந்த ஏழை சொல்றார், அந்த முதியவர், அரசே உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, நீங்கள் எனக்கு 1000 பொற்காசுகள் தர வேண்டியது இருக்கிறது, அதை வாங்கத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன், நீங்கள் என்னிடம் பட்ட கடனை இப்பொழுதே தீர்க்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். இதை கேட்ட அந்த அரசன் உடனே என்ன பண்றான், அதேப்போ நான் இப்பொழுது உன்னிடம் கடன்பட்டேன் அப்படின்னு சொல்லி நீ பொய் சொல்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டான். நான் எப்போ உன்னிடம் கடன்பட்டேன், அதெல்லாம் ஒன்றும் சரியில்லை, நீ சொன்னது போயிட்டான். உடனே ஏழை மிகவும் சந்தோஷமாக என்ன சொல்றான், அப்படியா அரசே, மிகவும் நல்லது, மிகவும் சந்தோஷம், நீங்களே ஒத்துக்கொண்டு விட்டீர்கள் நான் ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறேன் என்று, நீங்களே அதை வந்து தலையாட்டி ஆமோதித்திருக்கிறீர்கள், நான் சொன்னது உண்மையில்லை என்று மறுத்திருக்கிறீர்கள், ஆகவே இது சிறந்த பொய் என்று ஏற்றுக்கொண்டு எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பரிசு தொகையான 1000 பொற்காசுகளை எனக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டார். கேட்ட உடனே அடடடடா அப்படின்னு அரசன் என்ன பண்றான், இது சிறந்த பொய் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவசரவசமா மறுக்கிறான். மறுத்துட்டு இல்ல இல்ல இல்ல, நீ சொன்னது சிறந்த பொய் கிடையாது, இது பொய் கிடையாது அப்படின்ட்டான். இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு யாரு, நம்ம ஏழை முதியவர். அவர் மிகவும் அந்த மகிழ்ச்சியோட என்ன சொல்றாரு, அப்படியா அரசே, மிகவும் நல்லது, அப்பொழுது நான் சொன்னது பொய் இல்லை என்றால் நான் சொன்னது உண்மை, சரியா, அப்ப நான் சொன்னது என்ன உண்மை, நீங்கள் எனக்கு 1000 பொற்காசுகள் கடன்பட்டிருக்கிறீர்கள், ஆகவே அதை திருப்பி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பி இப்படி ஒரு போடு போட்டான். அரசன் மாட்டிக்கிட்டானா, நல்ல மதில் மேல் போன மாதிரி, இந்த பக்கம் குடிச்சாலும் 1000 பொற்காசுகள் கொடுக்கணும், அந்த பக்கம் குதிச்சாலும் 1000 பொற்காசுகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லது, நீதான் சிறந்த பொய்யை கூறியவன் அப்படின்னு சொல்லி அந்த போட்டியினுடைய வெற்றியாளனாக அவனை நியமித்து அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 1000 பொற்காசுகளை போட்டியின் பரிசாக கொடுத்துட்றான். நல்லா கவனிக்கணும், இதில் உண்மை பொய் அப்படிங்கிறத பற்றி நான் விவரமாக சொல்ல போகிறேன். அரசன் தன் உள் உணர்வால் அறிந்த ஒன்று என்ன, தான் ஏழைக்கு கடன்படவில்லை என்பது. தன் உள் உணர்வால் உணர்ந்த ஒன்றை அவன் என்ன சொல்கிறான், சொன்ன உடனே இல்லை இல்லை அப்படின்னு அரசன் அவசர அவசரமாக மறுத்து பேசினான். ஏனெனில் உண்மை அல்லாத ஒன்றை அரசனது மனம் ஏற்க மறுக்கின்றது. இதிலிருந்து என்ன தெரிகின்றது, அந்த உண்மையை பொய்யாக்கப்படும் பொழுது அவன் மனம் ஏற்கவில்லை. இதிலிருந்து மற்றொரு விஷயம் என்ன என்றால், நான் முன்பு கூறியதைப் போலவே உண்மை என்பது உள்ளுணர்வு சார்ந்த ஒரு விஷயம். அடுத்தது, இப்போ இந்த உள்ளுணர்வு சார்ந்ததுக்கு வந்து வார்த்தை கிடையாது, வடிவம் கிடையாது, ஒரு விளக்கம் கிடையாது, ஒரு விவாதம் கிடையாது, அப்படிப்பட்ட இந்த உள் உணர்வு. இப்போ உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம உள் உணர்வோடு புரிந்து கொண்டோம் என்றால் பொய்யை மிகச் சுலபமாக இனம் காணலாம்.
உதாரணமா அப்படின்னு சொன்ன இந்த கதையில எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அரசனால் தன் உள் உணர்வால் அறிந்த ஒன்று இருக்கு, ஏழை வேறு வடிவம் கொடுக்கிறான், அப்பொழுது அது பொய் என்று புலப்படுகிறது. எனவே ஒருவரது உள் உணர்விற்கு அவராலோ பிறராலோ வேறொரு வடிவம் கொடுக்கின்ற பொழுது உண்மை என்று எது ஒன்று இருந்ததோ அது பொய்யாக்கப்படுகிறது. மிகவும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், உண்மைக்கு வடிவம் கொடுக்கப்படும் பொழுது உண்மை உண்மையாக இல்லாமல் பொய்யாக மாற்றப்படுகின்றது. ஆகவே மக்களே, இன்றைய தேதியில் பல உண்மைகள் பொய்யாக்கப்படுகின்றன, பல பொய்கள் உண்மையாக்கப்படுகின்றன. ஆகவே நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். நாம் கண்ணால் பார்த்தாலும் சரி, காதால் கேட்டாலும் சரி, தீர விசாரிப்பது என்பது என்னவென்றால், சிந்தித்து பகுத்தறிவோடு அறிந்து ஆராய்ந்து இது சரியா இது தவறா என்று நாம் அறிந்து நம் உள் உணர்வால் அந்த உண்மையை உள்வாங்குவோம். அப்போதுதான் இந்த உண்மையை பொய்யாக்கும் மாயத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும். மீண்டும் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விகாஷ். நன்றி, வணக்கம்.